ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வரலட்சுமி விரதம் தோன்றிய ஒரு புராண கதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஒரு சின்ன புராண கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சகல வளங்களையும் தரக்கூடிய வரலட்சுமி விரத பூஜை பார்த்திங்க அப்படின்னா ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து கடைபிடிப்பாங்க ஸோ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னு அப்படின்னா ஜூலை முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி விரதம் வந்து கடைபிடிக்கணும் அன்னைக்கு பெண்கள் அதாவது குறிப்பாக சுமங்கலி பெண்கள் வந்து தங்களுடைய தாலி பாக்கியத்திற்காகவும் குடும்பம் வந்து சுபிட்சம் அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விரதத்தை வந்து பக்தியோட வந்து மேற்கொள்ளணும் கேக்கும் மரங்களை அள்ளித்தரக்கூடிய லட்சுமி தேவியை வந்து நீங்கள் வணங்குவதால் வாழ்க்கையில் நிலையான செல்வமும் நீடித்த புகழும் வந்து கிடைக்கும் திருமணமான பெண்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் இந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சே ஆகணும் வரலட்சுமி விரதம் தோண்டியதற்கான வரலாறு அப்படின்னா நிறைய கதைகள் வந்து இருக்கு அதுல வந்து ஒரு முக்கியமான கதை பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமானோட உபதேசப்படி மகாலட்சுமியை வழிபட்டு விரதம் இருந்தாங்க உமாதேவி இதனால தான் முருகனுடைய அவதாரம் வந்து நிகழ்ந்தது அப்படிங்கிற மாதிரி புராணங்கள் வந்து சொல்லப்படுது வரலட்சுமி விரதம் இருப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை விளக்குவதற்காக ஒரு புராண கதை வந்து இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம் மகத தேசத்தில் குண்டினபுரம் அப்படிங்கிற ஒரு நகரில் பிறந்து வளர்ந்தவங்க தான் சாருமதி அப்படிங்கிறவங்க இவங்க வந்து கற்பில் சிறந்தவங்க தன்னுடைய கணவன் மாமனார் மாமியாருக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறதுக்கான வரத்தை வாழ்நாள் வாழ்நாள் முழுவதும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை வந்து அவங்க பெற்றிருந்தாங்க அவங்க வந்து ரொம்பவே வறுமையான குடும்பம் தான் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெருமையாக நடத்தி வந்துட்டு இருந்தாங்க எவ்வளோ வறுமை இருந்தாலும் இறைவனை வந்து வணங்குறதுக்கு அவங்க தவறுனதே கிடையாது ஸோ இதனால இவங்களுக்கு ஏதாச்சும் அருள் புரியணும் அப்படிங்கிற மாதிரி மகாலட்சுமி வந்து சார்மதியோட கனவுல போய்ட்டு நீ வந்து உன்னுடைய சிறப்பான பக்தி வந்து என்னை வந்து ரொம்பவே நெகிழ வச்சிருச்சு நீ வந்து என்னை வந்து நீ பூஜித்த அப்படின்னா உனக்கு நான் கேட்கும் வரங்கள்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதன்படி சார்மதி மேற்கொண்ட அந்த விரதம் பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி விரதம் இந்த விரதம் இருந்ததுனால அவங்க பதினாறு செல்வங்களை வந்து பெற்றாங்க ஸோ வரலட்சுமி விரதம் தோன்றியதுக்கான ஒரு சின்ன புராண கதை வந்து இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்